ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் கவர் பண்ண போறோம். இந்திய அஞ்சல் துறையில ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 5th June 2022. அது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது மொத்தமா பாத்தீங்கன்னா 38,926 ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். இது அக்ராஸ் தமிழ்நாடு 48 ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் ஆஃப் பண்ணிருக்காங்க. எங்கெல்லாம் வேகன்சி இருக்குன்னு நீங்க ஒரு இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு அப்படின்னு நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, ஈரோடுல யூஆர் வந்து 46, ஓபிசி 38, எஸ்சி 12, எஸ்டி 2, இடபிள்யூஎஸ் 9, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்க எந்த டிவிஷன்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அந்த டிவிஷன்ல நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைடீரியா, ஏஜ் கிரைடீரியானா மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 40 இயர்ஸ். ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கும் ஓபிசிக்கும் உண்டு. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ். ஸோ இது என்ன மாதிரி கால் ஃபார்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், கிராமின் தக் சேவாக்ஸ் இவங்களுக்கு தான கால் ஆஃப் தான் இது. ஸோ இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி நீங்க பாஸ் ஆயிருக்கணும் வித் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஓகேங்களா, லோக்கல் லாங்குவேஜ் வந்து மஸ்ட். நீங்க தமிழ் வந்து கண்டிப்பா படிச்சிடணும். அதாவது ஹிந்தியை எடுத்தவங்க, பிரெஞ்சு எடுத்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதோடைய ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இது போக நெஃப்ட் டிரான்சாக்ஷனு இல்லை கிரெடிட் கார்டில் பண்ணுறீங்க, ரூபேல பண்ணால் ஃப்ரீயே, யூபிஐல பண்ணால் ஃப்ரீயே. ஓகேங்களா, இந்த தடவை டிவிஷனில் கொஞ்சம் போஸ்டல் செலெக்ஷனை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரே ஒரு டிவிஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் செங்கல்பட்டு டிவிஷன் எடுக்கிறீங்கன்னா செங்கல்பட்டு டிவிஷனில் நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வேறு டிவிஷன் நீங்கள் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இந்த வெப்சைட் லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுடைய மொபைல் நம்பர், ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். உங்கள் இமெயில் அட்ரஸ் வந்து எது ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க. மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளானது தான். உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் என்ன மாதிரி நேம் இருக்கோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, கம்யூனிட்டி, நீங்கள் வந்து யூஆரா, யூஆர் இடபிள்யூஎஸ்ஆ, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த வருஷத்தில் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கிளியராக போட்டிருப்பாங்க, எனி டீவியேஷன் மே லீட் டு கேன்சலேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ். அதாவது நீங்கள் என்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டிட்டோ வந்து இதில் இருக்கணும். ஸோ தட் நீங்கள் வந்து ரிசல்ட் வரும்போது சூஸ் ஆனதுக்கப்புறமேலு உங்களுடைய டைப்போ எரர்னால ரிஜெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஸோ தட் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேலு நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நெட் பேங்கிங்க்கு, கிரெடிட் கார்டுக்கு, டெபிட் கார்டுக்கு, மாஸ்டர் விசாக்கெலாம் வந்து சார்ஜஸ் உண்டு. இதே ரூபே கார்டுனா வந்து நில் சார்ஜஸ். நீங்கள் இப்போ நம்ம ஐபிபிபியில் விர்ச்சுவல் டெபிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரூபே கார்டு தான். ஸோ தட் அதெல்லாம் அது வழியாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா நில் சார்ஜஸ் தான், யூபிஐ நில் சார்ஜஸ் தான். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேலு சர்க்கிள் அப்ளைங் ஃபார் போட்டு சப்மிட் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுங்கள், ஒரு சப்டிவிஷன் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணும். அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் பண்ணி உங்களுடைய பேக்கப்புக்காக ஒரு PDF வச்சுட்டு உங்கள் வாட்ஸ்அப்லேயாவது இல்லை மெயிலையாவது காப்பி வச்சுக்கோங்க. நீங்கள் இதோடைய ஃபீஸை வந்து நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பே பண்ணலாம். இந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பே பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங் டேட் இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 5th June 2022 வரைக்கும் இருக்குது. ஸோ தட் நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் பண்ணிடாதீங்க, இப்பயே பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரெல்லாம் வந்து வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. மினிமம் ஏஜ் கிரைட்டீரியா 18, மேக்ஸிமம் ஏஜ் கிரைட்டீரியா 40 ஏஜ். இதில் ரிலாக்ஸேஷன் இருக்கு, ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ். ஓகேங்களா, இதில் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, ஜஸ்ட் பியூர்லி ஆன் மெரிட் பேசிஸு நீங்கள் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.